தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி கே எம் காலனியில் வாக்கு சேகரித்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வடசென்னைக்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வாகன பேரணியாக சென்று திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் இறுதி 2 நாள் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றது. நாளை மாலையோடு பிரச்சாரங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று காலை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகன பேரணியாக சென்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தும் மக்களுடன் கலந்துரையாடியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கான பலத்த வரவேற்பு ஏற்பாடுகள் கட்சியினர் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சரோடு அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நேரலை காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூரில் வாக்கு சேகரிப்பின் போது கால்பந்து விளையாடியும் வாக்காளர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தும் முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து வாகன பேரணியாக ஜி கே எம் காலனி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போதைய நிலவரம்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் பகுதியில தீவிர பிரச்சாரத்தில் காலை முதலில் ஈடுபட்டு வருகிறார். வடசென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக காலையில இருந்தே திறந்தவெளி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கார். தொடர்ச்சியாக ஜி கே எம் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய 32 தெருக்கள்லையும் திறந்தவெளி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கார். அதே போல திமுகவுடைய சாதனைகள், கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தும் துண்டு பிரசுரங்களாக வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலாநிதி வீராசாமிக்காக காலை முதலே வாக்கு சேகரித்து வருகிறார். திறந்தவெளி பிரச்சாரத்தின் போது தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கையசைத்து தன்னுடைய வாக்குகளை வந்து திமுகவிற்காக சேகரித்து வருகிறார். அவரோடு அமைச்சர்கள் சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல இடங்கள்ல மக்களிடம் நேரடியாகவே இறங்கி சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். அதே போல கால்பந்து மைதானத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு விளையாடக்கூடிய சிறுவர்களிடம் கலந்து பேசி அங்கு வாக்குகளை சேகரித்த பின்பு அவர்களோடு கால்பந்து விளையாடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல வழிநடுகிலும் பொதுமக்கள் அங்கு இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்று திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில தங்களுடைய கைகளை அசைத்து செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல குத்துச்சண்டை வீரர்கள் என பல தரப்பு மக்களிடம் அங்கு கொளத்தூர் தொகுதியில தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இன்று மாலை பொதுக்கூட்டம் இருக்கக்கூடிய வேளையில காலையிலேயே தன்னுடைய சொந்த தொகுதியில கொளத்தூர் தொகுதியில திமுக வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்காக தீவிர வாக்கு சேகரிப்புல திறந்தவெளி வாகன பேரணியாக சென்று தொடர்ந்து 32 தெருக்கள்ல காலை முதலே இந்த பிரச்சார திட்டத்தை வகுத்து தொடர்ந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். கோகுல், இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் போது நேரமாக கூட்டம் கூடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள்னு என்னென்ன செய்யப்பட்டிருக்கு?
நிச்சயமாக ஏற்கனவே இந்த முதலமைச்சருடைய பிரச்சார திட்டமானது நேற்றைய தினமே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த டிகேஎம் காலனியில் இருக்கக்கூடிய 32 தெருக்கள்ல இந்த பிரச்சார பயணமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. 32 தெருக்கள்லையும் ஏற்கனவே அந்த போக்குவரத்து திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே முதலமைச்சருடைய திட்டம் என்பது முக்கிய சாலைகளில் இல்லாமல் தெருக்களில் சென்று, குறிப்பாக வீடுதோறும் சென்று முதலமைச்சர் தன்னுடைய சொந்த தொகுதியில வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சார திட்டமானது வகுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த ஜிகேஎம் காலனியில் இருக்கக்கூடிய 32 தெருக்கள் வீதி வீதியாக சென்று தற்பொழுது திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த பகுதியில் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. மற்ற இடங்களில், அதாவது முதலமைச்சருடைய பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து காலையில பணிகளுக்கு சென்றவர்களா இருக்கட்டும், மற்ற மக்கள் அவதியுறாதவாறு ஏற்கனவே போக்குவரத்து போலீசாரால் அந்த திட்டமானது வகுக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஈடுபட இருப்பதாகவும், அதற்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய பகுதியில தொடர்ந்து வாகனங்கள் இயக்கப்பட அனுமதிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய, அவருடைய தொகுதி மக்களினுடைய வரவேற்பு அப்படிங்கறது இந்த பிரச்சாரத்திற்கு என்னவாக இருக்கு? நிச்சயமாக குளத்தூர் தொகுதியை பொறுத்தளவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும், எந்த ஒரு அதாவது மழைக்கால பாதிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டங்கள் வழங்குவதா என்றாலும் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்னையில இருக்கும் போதெல்லாம் பல நேரங்களில் குளத்தூர் தொகுதிக்கு சென்று நிவாரணங்கள் வழங்குவது, திட்டங்களை தொடங்கி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில தன்னுடைய சொந்த தொகுதியில் வாக்கு சேகரிக்க வேண்டும் அடிப்படையில், குறிப்பாக இந்த துண்டு பிரச்சாரத்தில் குளத்தூர் திட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்தும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தெல்லாம் விளக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பரப்புரையில துண்டு பிரச்சாரங்களாக வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். பொதுமக்கள் ஏற்கனவே இரு சாலைகள் இரு முறையிலும் அதே போல வீடுகள் தோறும் நின்று வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சில பகுதிகளில் திமுகவுடைய தொண்டர்கள் கட்சி கொடியோடு நின்று முதலமைச்சருக்கு வரவேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில இடங்களில் இறங்கி சென்று பொதுமக்களை சந்தித்து பேசுகிறார். அதே போல விளையாட்டு மைதானங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களோடு கலந்து பேசி ஆதரவு திரட்டுகிறார். இது போன்று பல்வேறு பணிகளுக்கு இடையே பல்வேறு திட்டங்களை குளத்தூர் தொகுதியில் செய்திருப்பதாகவும், அந்த திட்டங்களை கூறி வடசென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்காக தன்னுடைய ஆதரவை திரட்டி வருகிறார். பெரும்பாலும் பொதுக்கூட்டங்கள், மேடை பேச்சுக்கள் இப்படியாக அவருடைய பிரச்சாரம் இருந்த வகையில இப்போ இது ஒரு வாகன பேரணியாக இருக்கிறது. இந்த பேரணியுடைய முடிவுல முதலமைச்சர் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா, அதற்கு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தினசரி பிரச்சார பயணத்துல வந்து இரண்டு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை பொதுக்கூட்டம் வாயிலாக தன்னுடைய பரப்புரை மேற்கொண்டு வந்தார். இன்றைய தினம் கூட இன்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நாளை தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து தன்னுடைய பிரச்சாரத்தை சென்னையிலேயே நிறைவு செய்கிறார். குறிப்பாக திருச்சியில் தொடங்கிய பிரச்சார பயணமானது சென்னையில நிறைவு செய்வது போன்ற ஒரு திட்டத்தை வகுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் இது போன்ற வாகன பேரணியெல்லாம் ஈடுபட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் வண்ணம் இது போன்ற தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்த திட்டமானது திடீரென நேற்று காலை அறிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சார பயணத்திற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியுடைய மாவட்ட செயலரும் அமைச்சருமான சேகர்பாபு செய்திருக்கார். தொடர்ந்து 32 தெருக்கள்ல தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதியாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும், அதே போல திமுகவிற்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை ஏறக்குறைய நிறைவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய ஆதரவு குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பதிலளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பத்திரிகையாளர்களை சந்தித்தும் அதே போல அங்கு சிறிது நேரம் ஒளிபரப்பு மூலமாக பேசியும் வாக்குகளை சேகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஜெனிஃபர், முதலமைச்சர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் வாகன பேரணியில் இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது அவருக்கு ஆதரவாக எந்தெந்த தொகுதியில என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் அவர் ஈடுபடுறாரு? நிச்சயமாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
தன்னுடைய பிரச்சார பயணத்தை சென்னையில் நிறைவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வடசென்னை மற்றும் திருவள்ளூர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலையில வடசென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்காக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். தற்பொழுது மத்திய சென்னையுடைய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த தொகுதி என்பது ஏறக்குறைய எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வரக்கூடியது. அதே போல வில்லிவாக்கம் தொகுதி, எழும்பூர் தொகுதி எல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் தன்னுடைய திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சார பயணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தயாநிதி மாறன் மத்திய சென்னையுடைய திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறனுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலை தொடர்ச்சியாக ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகிறார். அதே போல நாளைய தினம் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பேசி தன்னுடைய பிரச்சார பயணத்தை சென்னையிலேயே நிறைவு செய்கிறார். நாளை காலை தென் சென்னையுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக நடைபேசி வாயிலாகவோ அல்லது இதுபோன்று மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று வடசென்னை மற்றும் மத்திய சென்னை வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து இதுபோன்ற ஒரு வியூகத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடசென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாகவும் மத்திய சென்னையுடைய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாகவும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். வடசென்னையை தொடர்ந்து தற்போது மத்திய சென்னையிலும் பிரச்சாரம் நீண்டு வருகிறது. வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வாகன பேரணி தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? எந்தெந்த வழிகளில் போகும் அப்படிங்கிறது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக ஏறக்குறைய இந்த பிரச்சார பயணம் என்பது ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரச்சார பயணம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்பட்டது. தொடர்ச்சியாக கோத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அந்த திறந்தவெளி ஜீப்லேயே நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அவர் அங்கிருந்து வரக்கூடிய வீட்டுக்கு தன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய பகுதிகளெல்லாம் வாக்கு சேகரிப்பதற்காக இது போன்ற திறந்தவெளியில் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய சென்னையுடைய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வரக்கூடிய அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக அந்த சாலையில் சென்று திறந்தவெளி வாகனத்தில் சென்று சாலையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அதே போல வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் வாக்காளர்களையும் சந்தித்து திமுகவுக்கு ஆதரவாக தன்னுடைய வாக்குகளை பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 30 நிமிடத்திற்கு உள்ளாக இந்த பிரச்சார பயணம் முடிவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு முன்பு ஏறக்குறைய பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.